Praise the Lord. இப்பொழுது நாம் தேவ வார்த்தையை தியானிக்கலாம். அரணை காத்துக்கொள், அரண் பாதுகாவல், அந்த அரணை காத்துக்கொள் என்கிற தேவ செய்தியை நாம் தியானிக்கலாம். நாகூம் தீர்க்க தரிசன புத்தகம் 2:2 வாசிக்கிறேன். நாகூம் 2:2 வசனங்கள். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணது போல் இஸ்ரவேல், ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய தேவ மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் மகிமையை அவர் திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா. இழந்து போன மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்ள, மேன்மைகளை, சிறப்பானவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். அதற்கு அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், உன்னை சிதறடிக்கும்படி சத்ரு உனக்கு முன்பாக வருகிறான், நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய அரணை நன்றாக காத்து கொள்ள வேண்டும். உனக்கு கர்த்தர் நல்ல அரண் தந்திருக்கின்றார், ஆனால் அந்த அரணை நீ நன்றாக காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு முக்கியமாக நம்முடைய சரீரத்தை, சரீரத்தினுடைய கிரியைகளை, அந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய அரணை நாம் பாதுகாத்து கொள்ளுகிற வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, நமக்கு முழுமையும் ஒரு பாதுகாவல் தேவை. ஏசாயா தீர்க்க தரிசனம் 26:20 சொல்லுகிறது, என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள் பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். அல்லேலூயா. உன்னுடைய பாதுகாவலுக்கு நீ ஆபத்து வரும் வேளையில் உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி கொண்டு நீ பத்திரமாயிரு, அந்த சினம் கடந்து போகிற வரைக்கும் நீ வெளியே வராதே என்று அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற அந்நாளிலே தலைப்பிள்ளை சங்காரம் என்கிற பயங்கரமான ஒரு வாதை அந்த எகிப்துக்கு அனுப்பப்பட்டது. அந்த மூத்த பிள்ளைகளெல்லாம் செத்து போகும், அந்த மாதிரி ஒரு தலைப்பிள்ளை சங்காரம். அந்த வேளையில் அந்த எகிப்துக்கு தேவ கோபத்து நிமித்தம் அனுப்பப்பட்ட அந்த சங்காரம் இந்த தேவ ஜனங்களாய் இஸ்ரவேலுக்குள் வராதபடிக்கு ஆண்டவர் சொன்னார், பஸ்கா ஆட்டை அடித்து அதன் இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களிலும் மேற்சட்டங்களிலும் சட்டத்திலும் பூசி நீ அந்த வீட்டுக்குள்ளேயே இரு, அந்த வீட்டை விட்டு வெளியே வராதே, சங்காரதூதன் கடந்து போவான். ஆகவே நீ வீட்டுக்குள்ளேயே இரு, அப்பொழுது உனக்கு பாதுகாவல். தேவனுடைய கோபம் கடந்து போகட்டும், தேவனுடைய கோபம் உன் குடும்பத்தை கடந்து போகட்டும், தேவனுடைய கோபம் உன் வீட்டை கடந்து போகட்டும், தேவனுடைய கோபம் உன் வாழ்க்கையை கடந்து போகட்டும். அதுக்கு குறுக்கால போய் நீ மாட்டிக்கொள்ளாதபடி நீ அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி நீ ஒழித்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராகாப் என்னும் வேசி இஸ்ரவேலர் அனுப்பின வேவுக்காரர்களை ஏற்றுக்கொண்ட அந்த நன்றிக்காக அவள் குடும்பத்தை காப்பாற்ற அவர்கள் ஒரு வாக்கு கொடுத்தார்கள். அப்பொழுது சொன்னார்கள், நீ உன்னுடைய வீட்டுக்குள்ளே உன்னுடைய இனத்தாரை கூட்டி வைத்து கொண்டு இரு, வெளியே வராத. உன் வீட்டு ஜன்னல்ல ஒரு சோப்பு கயிற்றை மட்டும் கட்டி ஒரு அடையாளத்துக்கு தொங்க விட்டு விட்டு அந்த வீட்டுக்குள்ளே இரு, எங்கேயாவது போய் இருக்காத, அடுத்த வீட்டில் போய் இருக்காத, அந்த வீட்டுக்குள் நீ ஒளித்து கொண்டிரு, மறைந்திரு என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது அவள் அதுபோல செய்தாள், அவளும் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவ மக்களே,
மறைந்திருக்க வேண்டிய நாட்கள் உண்டு, ஒளித்திருக்க வேண்டிய காலம் உண்டு. அப்பொழுது போய் நாம போய் வெளியே நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு நிற்க கூடாது. ஆகையினாலே கர்த்தர் எங்கே மறைந்திருக்க சொல்லுகிறார், அந்த நாட்களில் மறைந்திருங்கள். ஒருவேளை இந்த தேவ செய்தியின் மூலம் ஒரு சிலருக்கு திட்டமாய் கர்த்தர் எச்சரிக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற அந்த சூழ்நிலையிலே எப்படி என்ன செய்ய சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. சரி, இந்த அறை வீட்டுக்குள்ளே நாம் பிரவேசித்து மறைந்திருக்க வேண்டும், ஒளித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனத்தில் சொன்னதில் இன்னொரு அர்த்தம் இருக்கின்றது. மத்தேயு சுவிசேஷம் 6:6 நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதுகாவல் வந்து ஜபம், நம்முடைய ஜபம். அல்லேலூயா. ஸோ அந்த ஜபத்திலே, அதுவும் இது தனி ஜபத்தை குறித்து சொல்லி இருக்கிறார், தனியாய் தேவனை நோக்கி பேசுகிற உறவாடுகிற ஒரு ஜப வேளை. இந்த ஜப வேளையை ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் சீராய் கடைபிடித்து வந்தால் அதுவே ஒரு அறை வீட்டுக்குள் பிரவேசித்து இருப்பதற்கு சமம். அல்லேலூயா. ஆபத்துகள் கடந்து போய்விடும், ஆபத்துகள் நமக்குள் வராதபடி கர்த்தர் விலக்கி போடுவார். எப்பொழுது இந்த தனி ஜபம் தொடர்ந்து நாம் ஏறெடுத்து அந்த ஜபமே நமக்கு ஒரு ஷீல்டாக, ஒரு பாதுகாவலாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள், இந்நாட்களிலே உங்கள் ஜபங்களை ஒன்று கூட சரிப்படுத்துங்கள். ஜபம் என்கிற அந்த பலிபீடம் உடைந்து கிடக்கிறது என்றால் அதை சரியாக கட்டி எழுப்புங்கள். தனிமையில் கர்த்தரோடு உறவாடுகிறவர்கள், அந்த கர்த்தருடைய உறவு உங்களுக்கு இருக்கிறபடியினாலே பிரச்சனைகள், சிக்கல்கள், ஆபத்துகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. சரீரத்துக்கு விரோதமாய் ஆபத்துகள் இருக்கின்றன, ஜீவனுக்கு எதிரான ஆபத்துகள் இருக்கின்றன, நம்ம ஆத்மாவுக்கு எதிரான ஆபத்துகளும் இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாக்கப்பட கர்த்தரோடு உறவாடுகின்ற அந்த தனி ஜபம் நமக்கு மிகவும் தேவை. அல்லேலூயா. ஸோ அப்படி நன்றாக ஜபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் காணப்படணும். யாருக்காக ஜபம் குறைவுபட்டு விட்டதா, இல்லாமல் போய்விட்டதா, இன்றைக்கு அதை சிந்தித்து சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், உன் அரணை காத்துக்கொள். அல்லேலூயா. கர்த்தர் எச்சரிக்கும் பொழுது பிசாசு ஏதோ ஒன்றுக்கு ஆயத்தமாகிறான் என்ற அர்த்தம். ஆனால் அவனை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை, நாம் கர்த்தரோடு நம்மை உறுதிப்படுத்தி கொண்டால் போதுமானது. அல்லேலூயா. அப்போ அந்த அரண் சரியாக இருக்கும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும்பொழுது ஒரு எச்சரிப்பு அடைவோம், ஒரு உணர்வு அடைவோம். கண்டிப்பாக தனிமையாக காலையிலேயே ராத்திரியும் ஆண்டவரிடத்தில் கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிங்க. அல்லேலூயா. வசனத்தை வாசியுங்கள், அப்பொழுது கர்த்தர் வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுவார். இந்த ஜபமும் வேத வசன தியானமும் இருபக்கம் பேசுகிறது மாதிரி இருக்கிறது. நாம் கர்த்தரிடத்தில் ஜபத்திலே பேசுகிறோம், கர்த்தர் பதில்களை வசனத்தின் மூலமாக நமக்கு தருகிறார். இது ஒரு சாதாரணமான நல்ல ஒரு பழக்கம். எப்போவுமே ஆண்டவர் நோக்கி நம்முடைய எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லணும், ஒன்றும் மறைக்கக்கூடாது, எல்லாம் கேட்கணும். அதே நேரத்தில் பைபிள் வாசிக்கும்போது கவனம் செலுத்தி வாசித்தால் நமக்கு அன்றாடம் என்ன ஆலோசனை தேவை எல்லாம் அவர் அழகாக அதிலேயே தருவார். அல்லேலூயா. இது வந்து ஒரு நித்தியகால செய்தி. ஆதாம் தொடங்கி இனி மனுக்குலத்தின் முடிவு பரியந்தம் அடுத்த நித்தியம் வரைக்கும் உள்ள செய்தியை சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் இந்த பைபிள், நித்தியகால செய்தி. ஆனால் அந்த நித்தியகால செய்தியை தரக்கூடிய பைபிளில் அனுதின செய்தியும் இருக்கிறது. அல்லேலூயா. டெய்லி நியூஸ் பேப்பர் வாசித்து டெய்லி செய்திகளை கேட்குறோம், டெய்லி அறிவிப்புகள் வருகிறது, அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வருகிறது பேப்பரில். அதே மாதிரி எல்லாமே இந்த பைபிள்லையும் நம்முடைய வாழ்க்கைக்கு கிடைக்கும். அல்லேலூயா. டெய்லி கரெக்டாக வாசித்தோம்னு சொன்னால் நம்ம வாசிக்கிற வேத பகுதியிலே ஒரு வழிகாட்டு வசனம் ஆண்டவர் தருவார். ஆமென். அல்லது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை.
ஒரு சீர்திருத்த வார்த்தை, அவருக்கு சித்தமான வார்த்தையை தருவார். ஆனால் டெய்லி தருவார். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா நமக்கும் கர்த்தருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம், சீஷத்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. இதை தேவ மக்கள் வளர்த்து கொள்ளும்படி அன்போடு கேட்கிறேன். இன்றைக்கு அரணை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, முதலாவது கர்த்தரோடு உள்ள உறவை, ஜபத்திலும் வேத தியானத்திலும் உள்ள காரியத்தை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்டடி பண்ணுங்க, சரி பண்ணுங்க, கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக, நம்முடைய வாய்க்கு ஒரு பாதுகாவல் வைக்க வேண்டும். உன் அரணை காத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு அநேகர் தங்கள் வாயினால் பல ஆபத்தில் சிக்கிக்கொள்கிறாங்க. அதனால் நம்ம வாய்க்கு நம்ம பாதுகாவல் வைக்கணும், அங்கே உள்ள அரணை பாதுகாக்கணும். இந்த வாய்க்கு ஒரு பாதுகாவல், அந்த அரணை பாதுகாக்கணும். அல்லேலூயா. இது ஒரு வாசல் மாதிரி, திறக்கும் பூட்டும் வாசல். அப்போ அதை எப்போ திறக்கணும், எப்போ திறக்கக்கூடாது என்கிறதுல கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு கோட்டை மதில் இருக்கிறது, ஆனால் அதுக்கு ஒரு பெரிய வாசலும் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த வாசல் வந்து திறந்தா உள்ள வருவார்கள், அதே வேளையிலே கண்காணிப்பார்கள் வாசலை. அல்லேலூயா. வாசல் திறந்திருந்தாலும் என்ன செய்யணும், கண்காணிக்கணும். அதுக்கு தான் கோட்டை கட்டி வச்சிருக்கு. எல்லாரும் இஷ்டத்துக்கு எந்த வழியாக நுழைய முடியாது, ஆனால் வாசல் வழியாக நுழையலாம். அப்போ வாசலில் வாசல் காவலாளரை வைத்திருப்பார்கள். யார் உள்ள வரலாம், யார் உள்ள வரக்கூடாது, காத்துக்கொள்வார்கள். இதே மாதிரி நம்முடைய வாயாகிய வாசல் திறக்கும் பொழுதும் எந்த வார்த்தையை பேசலாம், எந்த வார்த்தை பேசக்கூடாது, எந்த எல்க வரைக்கும் நம்ம பேசலாம், அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காவல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில இடத்துல வாசலை அடைச்சே வச்சிடணும், பேசாமல் இருப்போம், நம்ம வாய் திறக்க வேண்டாம், அப்படியே அடைச்சி வச்சிருவோம், அது மிக நன்மையாய் முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் எப்பொழுதும் சொல்லுகிறது, பேசுகிறதற்கு தாமதமாயும் கேட்கிறதற்கு பொறுமையாயும் இருங்கள். அல்லேலூயா. பேசுறது பட்டு பட்டு பட்டுன்னு பேசி பழகக்கூடாது. அதில் வந்து சொற்களின் மிகுதியில் பாவம் உண்டு உண்டு இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ சொல்லு மிகுதியாக ஃப்ரீ ஃப்ளோவாக போச்சுன்னா திடீர்னு தப்பு வந்துடும், யாராவது காயப்பட்டுருவாங்க, பேசக்கூடாததை பேசிடுவோம். ஆனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அந்த வார்த்தையை நாம் விட வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 141:3 சொல்லுகிறது, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Praise the Lord. அல்லேலூயா. சங்கீதக்காரன் உடைய ஜபத்தை பாருங்கள், ஆண்டவரே என்னுடைய வாய்க்கு ஒரு காவல் வையும் ஐயா, என் உதடுகளுடைய வாசலை காத்து கொள்ளும் ஐயா. அல்லேலூயா. இது ஒரு ப்ரேயர் பாயிண்ட், சங்கீதக்காரனுடைய ஜப விண்ணப்பம். நம்ம இப்படியெல்லாம் விண்ணப்பம் பண்ணுறோமா? எப்போ பார்த்தாலும் உலக காரியத்துக்கு மட்டும்தான் விண்ணப்பமா, பணம் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லா உலக காரியத்துக்கு மட்டும் விண்ணப்பம் பண்ணினால் நாம் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அல்லேலூயா. உன்னதத்தின் காரியங்களையும் நினைக்கணும், அதற்காகவும் விண்ணப்பங்கள் செய்யணும். அல்லேலூயா. பொதுவாக இந்த அரண் காக்கப்படணும் பாருங்க, அரண் காக்கப்படணும். ஏன்னா வாயில் ஒரு வார்த்தை போனால் வாழ்க்கைக்கே அழிவு இருக்கிறது. யாக்கோபின் நிருபம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி. நேபுகாத்நேச்சார் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு. அவர் பாருங்கள், பெரிய சக்கரவர்த்தியாக இருந்த பொழுது பெருமையாக பேசினார், நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு ஒரு பெருமை. இந்த பெருமை வார்த்தை அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த உடனே கர்த்தர் அவரை சிங்காசனத்திலிருந்து அடித்து தள்ளினார். அவர் ஒரு மிருகத்தை போல பனி மேய்ந்து புல்லு மேய்ந்து அப்படி கொஞ்ச நாள் இருந்தார். அப்போ ஒரு பைத்தியம் மாதிரி அந்த மாதிரி ஆயிட்டார். ஒரு பெரிய மகாராஜா வாயை காக்காதபடினால, வாய்க்கு காவல் வைக்காதபடினால என்னாச்சு, ஒரு வார்த்தை அங்கே போச்சு, அது கர்த்தருக்கு கோபமாக இருந்தது, உடனே அடிச்சிட்டார். அல்லேலூயா. ஸோ அப்போ வாய்க்கு காவல் வைக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம் என்பதை தேவ பிள்ளைகள் நன்றாக கவனித்து கொள்ளணும். பேதுரு என்ன சொல்கிறாரு,
இயேசுவே, இவங்க எல்லாம் உம்மை விட்டு பின்வாங்கி போனாலும் நான் பின்வாங்க மாட்டேன். இவ வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாமா? இப்படி ஒரு வார்த்தையை பேசி கடைசியில் ஆண்டவர் உடனே சொன்னாரு, அவங்க ஒருத்தரும் இல்லப்பா, நீ இன்றைக்கு சேவல் ரெண்டு முறை கூவுகிறதுக்கு முன்னாடி என்னை மூன்று தடவை மறுதளிப்பாய். வேணுமா இது பேதுருவுக்கு? வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல. இதுக்கு தான் சொல்றது, நம்ம ஏதோ எல்லாம் தெரிந்தவர்கள் போலையும் மற்றவங்களோட நம்ம ரொம்ப ஸ்பெஷல் போலையும் இந்த மாதிரிலாம் சில வார்த்தைகள் வந்து விடுறது வந்து நமக்கு வாழ்க்கைக்கு ஆபத்தா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. ஆகையினாலே வாய்க்கு காவல் வைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய்க்கு காவல். சில ஆட்கள்கிட்ட கூட பேசுறது கொஞ்சம் வித்தியாசமா பேசினா சண்டை உண்டாகிடும், பகை உண்டாகிறது, பெரிய பிரச்சனைகள். இன்னைக்கு சில வேளை பார்த்தீங்கன்னா ரொம்ப சண்டைகள் இந்த தலைமுறைகள் தாண்டினா கூட சில குடும்ப உறவுகளுக்குள்ள உறவினர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது. சிலர்லாம் ரொம்ப கோர்ட்டு கேஸ் அப்படியே ஓடிட்டு இருக்கிறாங்க. எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு சொன்னா ஒரு வார்த்தையில தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஒரு வாயை காக்காம ஏதோ ஒன்ன பேசுனது அது வளர்ந்து பெருசாகி இன்னைக்கு தலைமுறைகள் தாண்டியாச்சு. அதை உண்டாக்கி வச்சவங்க மறிச்சு போயாச்சு, இருந்தாலும் அது மாறல அவருடைய எஃபெக்ட். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். நாட்டுக்கு நாடு சண்டை ஏற்படுது, வாயினால ஆரம்பிக்குது. அந்த ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவார், இந்த அதிபர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவார், எல்லாம் ஸ்டேட்மெண்ட் விட்டு விட்டு கடைசியில் பயங்கரமான யுத்தமாக மாறிவிடுகிறது. அப்போ இந்த மாதிரி வாய் ரொம்ப டேமேஜுகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. ஆகவே தான் கர்த்தர் சொல்லா, உன் அரணை காத்துக்கொள். அல்லேலூயா. நம்ம வந்து சிதறடிக்க வர்றான்னு சொன்னோம், ஒரு பெரிய பட்டாளத்தை கொண்டு பிசாசு வர்றான் நம்மளை எதுக்க அப்படின்னு நினைப்போம். அவன் வந்து சில வேளை அப்படி வருவான், அவன் கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு வருவான். ஆனால் பல வேளை நம்மளையே கிண்டி விட்டு ஆபத்தில் மாட்ட வைப்பான். இது அவனுக்கு ரொம்ப ஈஸி. அதான் சொல்லுது, பிசாசின் தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே. அவனையும் நீங்கள் அறிவீர்கள், அவனுடைய தந்திரத்தையும் அறிவீர்கள். தந்திரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அவன் பெரிய பட்டாளத்தை கொண்டு வந்து உங்களோட யுத்தம் பண்ணும் அவசியம் கிடையாது. உங்க வாயிலிருந்தே ஒரு வேண்டாத வார்த்தையை கிளப்பி விட்டுட்டான்னா உங்களுக்கு அந்த ஆபத்து வரும். ஸோ அதனால அரணை காத்துக்கொள் அப்படி சொல்லும் பொழுது ஏதோ பயங்கரமா ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் வருது, நம்ம அரணை காத்துக்கணும் அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் இருக்காம என்கிட்ட பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு என் வாயிலிருந்து ஒரு தீங்கு எனக்கு வந்துடக்கூடாது. ஸோ இந்த நாட்களில் பேசுகிறதை கவனித்து பேச வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் நம்முடைய வாய்க்கு காவல் இருக்கணும். கர்த்தர் வசனத்தை கொண்டு எச்சரித்தால் கண்டிப்பாக கொஞ்சம் ஓவரா நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. வாயை நாம் காத்துக்கொள்ள நீதிமொழிகள் 4:24 சொல்லுகிறது, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. சங்கீதக்காரன் ஆண்டவரே எனக்கு காவல் வையும்னு சொன்னார். ஞானி சொல்றாரு, நீ வந்து நீயும் உனக்கு ஒரு பங்கு இருக்கு, அவர் பாதுகாவல் வையும்னு அவர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு இருக்காத, நீ முதல்ல வாயின் தாறுமாற உன்னை விட்டு அகற்று, உதடுகளுடைய மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Put away from you false and dishonest speech. False, தவறான செய்திகளை சொல்லாதே. அதான் தார்மாறுன்னு தமிழில் கொடுத்துருக்கு. அது வந்து ஃபால்ஸ் நியூஸ். நீ வந்து உண்மையை பேசு, உனக்கு உண்மையாக தெரிஞ்சதை மட்டும் பேசு, சும்மா அனுமானத்தில் பேசாதே. அது பெரிய பிரச்சனைகளை பாதிப்புகளை உண்டாக்குகிறது. தவறான செய்தி, பொய் தகவல்கள் வேணும்னே போய் சொல்லக்கூடாது. உண்மை சரியா தெரியாமலும் பேசக்கூடாது, ஏன்னா அது பொய்யாக இருக்கலாம். எனவே பொய் வார்த்தைகள், டிஸ்ஹானஸ்ட் ஸ்பீச், ஒரு நேர்மையற்ற வார்த்தைகள், நேர்மையற்ற வார்த்தைகள், ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பேசுறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்களை பலருக்கு கொடுக்கிறது. பாதி உண்மையை சொல்லுவாங்க, அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருவாங்க, அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருவாங்க. இதெல்லாம் நேர்மையற்ற பேச்சு. பேச்சு நேர்மையாக இருக்கணும், கேட்குறவங்க உண்மையை புரிந்து கொள்ளத்தக்கதாக பேசணும். வாய் பேச, நான் பேசுனா கரெக்ட் தான், நான் பேசுனா கரெக்ட் தான், பாருங்கள் வேணா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சு பாருங்கள், கரெக்ட் தான், கரெக்ட் தான்.
ஆனால் அதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதுல ஒரு டிஸ்ஹானஸ்டி இருக்கு, ஒரு நேர்மையற்ற ஒரு இதுலெல்லாம் அதை விட்டீங்க நீங்கள் அந்த பேச்சை. அது அவங்களுக்கு புரியாமல் போகணும், அவங்க தவறாக புரியணும்னே பேசுறது, டிஸ்ஹானஸ்ட் ஸ்பீச், இதெல்லாம் பேசக்கூடாது. நேர்மையாக இருப்போம், நேர்மையாக இருப்போம், உண்மையை சொல்லுவோம், சத்தியத்தை பேசுவோம், நேர்மையாய் அவங்களுக்கு சரியான தகவலை நாம் கொடுப்போம், சரியான விதத்தில் கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பாருங்க, அவங்க என்னை பற்றி அல்லது இந்த காரியத்தில் நல்லா இருந்தாங்களா அப்படி சொல்லும்போது, ஆமாம் நல்லா இருந்தாங்க அப்படி சொல்லலாம். அதே இதை ஆமாம் நல்லா இருந்தாங்க வார்த்தை ஒன்று தானே, ஆனால் இந்த அது அங்கே ஒரு ட்விஸ்ட்டு, அவனுக்கு அவனை பற்றி இந்த ஆளுக்கு இப்போ ஒரு மோசமான இமேஜ் வருது, அப்படி தானே? இது மாதிரிலாம், இதுதான் நேர்மையற்ற ஒரு பேச்சுகள் நிறைய இந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் தந்திரத்துக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் செயல்படுறதுனால நிறைய வாயும் தார்மார்கள் வருகிறது. தந்திரம் எது, ஞானம் எது, யாக்கோபின் நிருபத்தில் ரொம்ப அழகாக வழங்கி இருக்கிறது. பிசாசு தந்திரத்தை கொண்டு வர்றான், அதை வச்சு ராஜ தந்திரம், எந்த ராஜ தந்திரம்னாலும் அது வந்து நேர்மை அல்லாது. ஆனால் பரத்திலிருந்து வரும் ஞானம் சுத்தமானது என்று யாக்கோபின் நிருபத்தில் படிக்கிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது சுத்தமானது, நேர்மையானது, அதைத்தான் நம்ம பேசணும். ஞானம் என்கிற பேரில் தந்திரத்தை செயல்படுத்திட்டு இருக்கக்கூடாது, அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. அல்லேலூயா. நான் ரொம்ப ஞானமாக பேசிட்டேன், நீங்கள் ஞானமாக பேசுனா நல்லது தான், ஆனால் நீங்கள் தந்திரமாலாம் பேசுனீங்க, நீங்கள் ட்விஸ்டாக திருச்சியெல்லாம் பேசுனீங்க, இப்படியெல்லாம் பேசிட்டு அது ஞானம்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வாயின் தார்மார். அடுத்தது உதடுகளின் மாறுபாட்டை உன்னை விட்டு விலக்கு, வில்ஃபுல் அண்ட் கான்ட்ரரி டாக். மாறுபாடு, வில்ஃபுல் அண்ட் கான்ட்ரரி டாக், வேணும்னே குழப்படியான பேச்சை பேசுறது, வேணும்னே வேணும்னே பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு மாறுபாடான பேச்சுகள் பேசுகிற தன்மைகள், துணிச்சல், வேணும்னே அந்த மாதிரி செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஸோ அந்த நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள நம்முடைய வாய், உதடு, நம்முடைய நாவு இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த பாதுகாவல் நிச்சயமாக பரிசுத்தவான்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. பரியாசம் பண்ணுதல் பரிசுத்தவான்களுக்கு தகாது என்று எபேசியரில் எழுதியிருக்கு. சும்மா ஜாலியாக பேசுறது தப்பு கிடையாது, ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது பாவம் வரும், அடுத்த ஆள் காயப்படும், வேதனை வரும். எல்லை மிஞ்சி ஜோக்கு தான், சும்மா ஜாலியாக பேசுனது தான், பட் அதுக்கும் ஒரு எல்லை இருக்குது. எல்லைக்கு தாண்டி போகும்பொழுது சில உள்ளங்கள் வேதனைப்பட ஆரம்பிக்கும், நம்ம அந்த வேதனையை கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. சிலருடைய பேர் கெட்டுறோம், ஜோக்குக்கு தான் சொல்கிறது, ஆனால் அதில் இருக்கிற ஒரு ஆள் அவர் மேலே மதிப்பு வச்சிருப்பார், அன்னையிலேருந்து ஐயோ இவர் இப்படியா அப்படி சொல்வார், அதுக்கு ஏன் நம்ம வித்துடுறோம்? ஆகையினாலே எல்லா இடங்களிலும் கவனமாக நாம் பேசுவோம். ஆண்டவரிடத்தை தனியாக ஜெபிக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே என் வாயின் தார்மார்கள், வாயின் தார்மார்கள் வராதபடி, என் உதட்டில் மாறுபாடு வராதபடி, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளை காவல் பண்ணோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் ஜோம் பண்ணும்போது ஒரு இடத்துல எப்படி ஜோம் பண்ணுகிறார், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓகே, மூன்றாவது இன்னொரு காரியம், கண்களுக்கு பாதுகாவல். கண்களுக்கு பாதுகாவலை குறித்து பைபிள் சொல்லுகிறது. வாயினாலே எப்படி ஆபத்துகள் வருகிறதோ, பல வேளைகளில் மனிதனுடைய கண்களினாலே மனிதனுக்கு ரொம்ப ஆபத்துகள் இருக்கின்றன. நீதிமொழிகள் 4:25, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய கண்கள் நேராய் நோக்கணும். கண் இமைகள், அதாவது கண்கள்
என்று சொல்வது பார்வை. பார்வை, இந்த பார்வை நேரா இருக்கணும். அடுத்தது கண் இமைகள்னு தமிழ்ல சொல்லி இருக்கிறது கேஸ். கேஸ், ஒரு ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் இல்லையா, அப்படி கேசிங், கேசிங் அந்த மாதிரி. அதுவும் நேர்மையா நேர்த்தியா இருக்கணும். அல்லேலூயா, செவ்வையாய் அது இருக்கணும். பொதுவா இந்த கண்ணை பாருங்க, நமக்கு ஆண்டவர் நல்ல கண்களை தந்திருக்கிறார். இந்த கண்ணை நேராக பார்க்கும் பொழுது அது ஒரு நேர்மையான பார்வை. இங்கே பார்த்த மாதிரி ஃபேஸை வச்சுட்டு கண்ணை மட்டும் சுழத்தி இந்த பக்கம் பார்க்கறது அப்படியும் ஒரு கண்ணால் முடியும். பலருக்கு அது இருக்குது, சிலருக்கு அது வராது. எனக்கெல்லாம் ரொம்ப வந்துக்கிடாது, உண்மையை சொன்னால் பழகுனா தான் அது வரும். அது கண்ணுக்கு எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க, சும்மா இருந்து சுற்றுறது கண்ணுக்கு எக்ஸசைஸ் தான். ஆனால் இப்படி பார்க்கும்போது அது வந்து ஒரு நேர்மையானதல்ல. மக்கள் என்ன நினைப்பா, இவர் அங்கே பார்த்துட்டு இருக்காருன்னு. அவர் எங்கே பார்த்துட்டு இருப்பார், இங்கே பார்த்துட்டு இருப்பார். அது நேர்மையா இல்லை. அதான் நம்முடைய கண்களை அந்த அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு வசனம் தெளிவாக சொல்லுது. உன் கண்கள் எப்பொழுதும் எப்படி பார்க்கட்டு, நேராக பார்க்கட்டு. உன் வலது போகிறோம் நீ பார்க்கலாம், இடது போகிறோம் நீ பார்க்கலாம், ஒரு இதுவும் இல்லை, உனக்கு உரிமை இருக்குது. ஆனால் வலது பக்கம் கரெக்டாக நேர்மையாப்பார், நேராய்ப்பார். இடது பக்கம் நேராய்ப்பார். இதுதான் பைபிள் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய பார்வை அப்படியே நாம் பழக்குவது மிக மிக நல்லது. ஆமேன். ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட கண்ணை சுழத்துறது வந்து சரியில்ல. நம்ம ஊரில் சொல்லுவார், இவன் என்ன அண்டங்காக்கா மாதிரி கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார்கள். அவன் இந்த அண்டங்காக்கான்னு ஒன்று இருக்கு, கருப்பு, கருமையான பயங்கர கருப்பான காக்கா. அது இங்கே பார்த்து பாருங்க, அது அப்படித்தான் செய்யும். அது இருந்துகிட்டு இருக்கோம், அது கண்ணு பால் மாதிரி உருண்டுகிட்டே இருக்கும். அதை வச்சு தான் சொல்லுகிறார்கள். ஆகவே நம்முடைய கண் வந்து ஸ்ட்ரைட்டான பார்வை. அல்லேலூயா. நம்ம அப்படியே ஒரு கேஸ் பண்ணாலும், ஒரு ஒரு கிளான்ஸ் அப்படி பார்த்தாலும் கூட அதை ஒரு நேர்மையாக நாம் பார்ப்பது நல்லது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கண்கள், யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை படிப்போம். யோபு 31:1-2 வசனங்கள். என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும், உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? அல்லேலூயா. யோபு பக்தன் அழகா சொல்றாரு, அவர் பெரிய தேவ மனுஷன். அவர் சொல்றாரு பாருங்க, என் கண்களோடு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அதனால நான் தேவையில்லாமல் எதிர்பாலரை பார்க்க மாட்டேன், தேவையில்லாத நோக்கங்களோடு பார்க்க மாட்டேன் என்று என் கண்களோடு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு உடன்படிக்கை. இது எல்லாருக்கும் தேவை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கல்யாணம் நடத்தி வைக்கும்போது சில பாஸ்டர்ஸ் சொல்கிறத நான் கவனிச்சிருக்கிறேன். அந்த மணமகன்கிட்டையும் மணமகன்கிட்டையும் வாக்கு வாங்கும் போது சொல்லுவார், பிறர் முகம் பாராது இவர் ஒருவருக்கே மனைவியாக இருப்பேன், பிறர் முகம் பாராது இவள் ஒருத்திக்கே கணவனாக இருப்பேன், அப்படி வாங்குவாங்க. அப்போது பிறர் முகம் பாராது, அதுடைய அர்த்தம் என்ன? கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்கணும், மனைவிக்கு கணவன் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. ஸோ யோபு பக்தன் சொல்லுகிறார், நான் ஒரு உடன்படிக்கையை செஞ்சிட்டேன், கண்ணே நீ வந்து வேற எதையும் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி தேவையில்லாத நோக்கத்தோடு எதிர்ப்பாளரை பார்க்கக்கூடாது என்று சொல்லி நான் ஒரு உடன்படிக்கையை செய்து விட்டேன். அல்லேலூயா. அடுத்தது அவருக்கு இருக்கிற ஒரு தேவ பயத்தை சொல்றாரு, ஏன் இப்படி நான் ஒரு உடன்படிக்கை பண்ணேன் தெரியுமா, அப்போ நான் இதுல மீறினேன்னா, நான் இந்த மாதிரி தேவையில்லாத பார்வை பார்த்தேன்னா, உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கு எனக்கு கிடைக்காது. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. யோபு பக்தனுடைய அந்த ஒரு அந்தரங்க உடன்படிக்கையை ஆவியானவர் நம்ம எல்லாரும் அறியணும்னு சொல்லி வசனத்திலே நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அப்போ நீ இந்த மாதிரி உன் கண்களை தீய பார்வை, இச்சையின் பார்வை, வேறு விதமான கெட்ட நோக்கத்தோடு கூடிய ஒரு பார்வைக்கு இடம் கொடுத்தா உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கிற பங்கு கிடைக்காது, உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கண்ணு தானே, அதை இஷ்டத்துக்கு மேய விட்டுருவோம். நிறைய பேர் அதை பற்றி கண்ட்ரோலே கிடையாது, பாட்டுக்கு என்னத்தையும் பார்க்கட்டும்,
அப்படி இல்லை. சில இடத்துல இந்த கண்ணுக்கு நம்ம கண்ட்ரோல் வைக்கணும். அல்லேலூயா. கண்களுக்கு ஒரு பாதுகாவல். குதிரைக்கு மகாபலம். அதனால் குதிரை வண்டி ஓட்டுறவன் எல்லாம் என்ன பண்ணுவான், அந்த குதிரைக்கு இங்கே ஒரு இப்படி ஒன்று போட்டுருவாப்பில்ல, இங்கே ஒரு மறைவு. அப்போ குதிரை வந்து சைடு பார்க்கவே முடியாது, ஸ்ட்ரைட்டாக பார்த்து தான் போக முடியும். அல்லேலூயா. அப்போ குதிரை போயிட்டு இருக்கும் பொழுது வண்டி இவன் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இவன் நடத்துகிற அந்த டைரக்ஷனில் கரெக்டாக போகும். திடீர்னு அங்கங்கே புல்லை கண்டா அங்கே குதிச்சிடக்கூடாது. திடீர்னு அதுக்கு பிடிக்காத ஆளை கண்டா அங்கே சண்டைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா குதிரை இதெல்லாம் செய்யக்கூடிய ஆள். அதனால் கரெக்டாக என்ன செய்திருக்கு, ரெண்டு பக்கம் அந்த இதை போட்டு விட்டு நீ நேராக பார்த்து நான் நடத்துகிற வழியில் போயிட்டே இரு. அல்லேலூயா. இதே மாதிரி தான் நமக்கெல்லாம் கத்தர் ஒன்று போட்டு விட்டார்னா ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. மகனே, அந்த செழிப்பு, இந்த வசதி, அது இதுன்னு கண்ட உடனே என்னை விட்டு என் வழியை விட்டு வெளியே பாஞ்சிடாத. அல்லேலூயா. ஆமாம், நீ யாராவது உனக்கு கோவக்கு உன மேல உனக்கு யார் மேலே கோவம் வந்துன்னா உடனே அங்கே சண்டைக்கு போயிடாத. எல்லாவற்றுக்கும் உனக்கு ஒரு கண்ட்ரோல். ஹலலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, கண்களுக்கு ரொம்ப பாதுகாவல். அடுத்தது, இன்றைக்கு கண்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த வீடியோ ஸ்க்ரீன், ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த லைட் ஸ்க்ரீன் அநேகருடைய கண்களை பாதித்து கொண்டே இருக்கிறது. சின்ன குழந்தைகளுக்கு அந்த பிஞ்சு கண்கள் இன்னும் சரியாக அது வந்து பலன் கொண்டு வரல, நல்ல டெண்டராக இருக்குது. அந்த கண்ணே ஏகப்பட்ட ஒளியை பார்த்து பார்த்து அந்த ஒளி திரைகள் உள்ளே போய் அதை வந்து ரொம்ப பலவீனப்படுத்தி கொண்டே வருது. சொல்லுகிறார்கள், இனி கொஞ்சம் வருஷம் பார்த்தா கண்ணாடி இல்லாத ஆளே பார்க்க முடியாது, கண்களுக்கு ரொம்ப பிரச்சனை வரும், கண்களுக்கு மருத்துவமே ரொம்ப தேவைப்படும், நிறைய அநேகர் பார்வை இழக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் என்று சொல்லுகிறார். ஏன்னா இது வந்து ஒரு பவர்ஃபுல் லைட். இந்த லைட் இந்த கண்ணில் அது வெட்டி 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 அடிச்சுட்டே இருக்குது. கண் எப்படி தாங்கும்? சின்ன குழந்தைகளுக்கே போட்டு கொடுக்கறது அது ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கண்களுக்கு பல விதங்களில் பாதுகாவல் தேவை. ஆரோக்கியத்துக்கான பாதுகாவல், பரிசுத்த வாழ்வுக்கான பாதுகாவல், நல் ஒழுக்கத்துக்கான பாதுகாவல், அனைத்தும் நம்முடைய கண்களுக்கு தேவை. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, கண்களுக்கு அரணை காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏதோ ஒன்று பார்க்குறோம், அங்கே தான் பாவம் வருகிறது. சொல்லுவார்கள், ஃபஸ்ட் லுக் இஸ் நாட் சின், முதல் பார்வை பாவமாகாது. அது வந்து இட் இஸ் ஆக்சிடென்டல். எல்லாரும் டக்குன்னு ஏதோ ஒன்று பார்க்குறோம், ஏதோ ஒன்று பார்க்குறோம். சிலருக்கு அதிக பரிசுத்தவான்கள் உண்டு, ஏதோ ஒன்று பார்த்தோன்னா ஓ சோத்துரும் 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 அப்படியெல்லாம் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. ஒருத்தர் ஒரு நாளைக்கு சொன்னார், அங்கே ஒரு விசுவாசி, ரொம்ப அதிகமாக ஜெபிக்கிற ஒரு விசுவாசி, போய் இவர் வீட்டில் இருந்து இருக்கும்போது இவர் வீட்டில் டிவி ஓடி இருந்துருச்சான். அவர் பார்த்துட்டே இருக்கார். திடீர்னு ஒரு பாம்பு வந்துருச்சு டிவியில். பாம்புன்னா அந்த படத்தில் பாம்பு. ஓடனாங்க, எழுமையின இயேசுவின் நாமத்தில் வல்சர்ப்பமே போன்னு சொல்லி அங்கே என்னது போராட ஆரம்பிச்சிட்டாராம். இப்போ நீர் போய் எதுக்கு அதை பார்க்கணும்? உங்கள் பாட்டுக்கு இருக்கலாம் இல்லை, அப்புறம் அந்த வருஷத்தை நீர் துரத்துறது எதுக்கு? கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சிலருக்கு ஒரு ஞானம் இல்லாமல் செயல்பட்டு அவர்கள் ஒரு பேர் கிறிஸ்தவ குடும்பம் கிண்டலாக சொல்கிறாங்க, இது இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு விவேகம் வேணும், ஞானம் வேணும். ஃபர்ஸ்ட் லுக் இஸ் நாட் சின், ஒரு டக்கண்டு ஒரு இது வந்துடும், அதை தொடர்ந்து பார்க்கறது தேவையில்லை. அங்கே தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கண்ணை. சரி, அது ஆகாத ஒரு படம், ஆகாத ஒரு காட்சி, ஆகாத ஒரு காரியம், அது எதுக்கு பார்க்குறோம்? தற்செயலாக பார்த்துட்டோம், அதை நம்ம கண்களை விலக்கி கொள்வோம். வேண்டாம், தொடர்ச்சியாக பார்க்க வேண்டாம், திரும்ப திரும்ப பார்க்க வேண்டாம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி என்ன, அந்த கண்கள் வழி எல்லா தீமையான காரியங்களை பிசாசு உள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறான். அரணை காத்துக்கொள். அல்லேலூயா. கண்களுக்கு அரண் மிகவும் தேவையாக இருக்கின்றது. கண்களுக்கு பாதுகாவல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக, நம்முடைய செவிகளுக்கு பாதுகாவலை குறித்து பைபிள் சொல்லுகிறது. செவிகள் இதெல்லாம் திறந்து கிடக்கிறது இல்லையா, கண்ணு, வாய், செவி.
அதனால் இந்த வாசல்கள் ஜன்னல்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் பாதுகாவலை சொல்லி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இங்கே என்ன பாதுகாவல்? ஏசாயா தீர்க்க தரிசனம் 33:15-16 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு, திரும்ப சொல்றேன் கவனிங்க, இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலம் ஆகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. ரொம்ப அழகான வார்த்தை, நிறைய சொல்லியிருக்கு. அதில் செவிகளை மட்டும் இந்த வசனத்தில் நான் எடுக்கிறேன். நீதியாக நடக்கணும் அப்படி சொல்லியிருக்கு, செம்மையானதை பேசணும்னு சொல்லியிருக்கு. நீ வந்து ஒரு இடுக்கண் செய்து ஒரு ஆதாயத்தை சம்பாதிக்காத அதை வெறுத்து விடுன்னு சொல்லியிருக்கு. பரிதானம் லஞ்சம் வாங்காத என்று சொல்லியிருக்கிறது. லஞ்சம் வாங்காதபடி உன் கைகளை என்ன செய்யணுமா? உதறின்னு சொல்லியிருக்கு. எவ்வளோ ப்ராக்டிக்கலாக எழுதி வச்சிருக்கல. கொண்டு திணிச்சிருவாங்க சில சமயம் சில அதிகாரிகளுடைய கையில், உடனே என்ன செய்யணுமா? கையை உதறிடு, உதறிவிடு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து. அல்லேலூயா. செவியை அடைக்கணும். செவி அடைக்கிறது கஷ்டம், திறந்துருக்கு. என்ன வாயை பற்றி சொன்னே அடைக்கிறதுக்கு உதடு இருக்கு, கண்ணை பற்றி சொன்னே அடைக்கிறதுக்கு எம இருக்கு, செவியை பற்றி சொல்கிறேன் செவியை அடைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் நல்லா கேளுந்தான் வச்சிருக்காரு செவியை. அதே வேளையில் கேட்கக்கூடாத காரியங்களை கேட்கக்கூடாது. அல்லேலூயா. இதை செவிக்குள்ள வருகிறதும் நமக்குள்ள சில பாவங்களை உண்டு பண்ணுறதா இருக்கிறது, தேவனை விட்டு பிரிக்கிறதா இருக்கு, பரிசுத்த வாழ்விலே தடுமாற்றத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அந்த விஷயத்துக்கு உன் செவியை என்ன பண்ணிக்கொள்? விலக்கிக்கொள், அடைத்துக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. பனி தாக்கிவிடும் சொல்லி செவியை அடைச்சிக்கிறோம். இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, இப்படி பேக்லோடி அடைக்கிறது, செவியை அடைச்சிக்கு. வீடு சந்தி ஊழியம் போகிறவங்கெல்லாம் நைட்டெல்லாம் ரொம்ப லேட்டாக போயிட்டு வர்றீங்க, ஒரு மஃப்ளர்லாம் கட்டிக்குங்க. மழையும் பனியுமா இருக்குது, காய்ச்சலும் ஜலதோஷமாக இருக்கனால கொஞ்சம் பாதுகாப்பாக போங்க. அல்லேலூயா. சரி, இங்கே இந்த செவிகளுக்கு நல்ல ஒரு பாதுகாவல். அன்பானவர்களே, என்ன பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? சாங்ஸ், பாடல்கள். தேவனுக்கேற்ற பாடல்களை மட்டும் கேட்கிறீர்களா? இல்லை, அதுலேயும் கருத்து இருக்கு, அதுலேயும் இனிமை இருக்கு, அதிலிருந்து நான் ராகத்தை படிச்சுக்கிடுவேன் இப்படி சொல்லி ஆகாத பாடல்களையும் கேட்கிறீர்களா? கவனியுங்கள், நமக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கணும், என் காதுல தேவனை பற்றின பாட்டு மட்டும்தான் கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி நிறைய காரியங்களை கேட்குறோம், அநேகருடைய சொற்பொழிவுகள், அநேகருடைய கருத்து பொழிவுகள் எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அவைகளில் கவனமாக இருக்கணும், எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளைக்கு நாட்டு நடப்பு தெரியணும், நாட்டு நடப்பு தெரியணும். ஏன்னா இந்த நாட்டுக்காக நாம் ஜபம் பண்ணுகிறவர்கள், இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக நாம் உழைக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆனால் அதுக்காக ஆகாத காரியங்களெல்லாம் கேட்கறதுக்கு விட்டுட்டே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒரு நியூஸ் கேட்க போகிற இடத்துலேயே நியூஸுக்கு இடையில இடையில வேண்டாததெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, அப்படி உள்ள உலகமாக இருக்கிறது. என்ன, அப்போ நம்ம கவனமாக இருக்கணும், எந்த நியூஸ் சேனலில் பார்க்கலாம் அல்லது எந்த ஒரு நியூஸு ஒரு நியூஸ் பேப்பரில் வாசிக்கலாம், அது அந்த மாதிரி கவனம் செலுத்தி கொள்வோம். பிள்ளைகள் சின்ன வயதுலேருந்து ஆக்கப்பூர்வமானவைகளை படிக்கவும் கேட்கவும் பழகணும். சும்மா மாயையான பிரயோஜனம் இல்லாதவைகளை பார்க்கவும் கேட்கவும் ஆரம்பித்தா
இந்த மூளை கெட்டவைகளால் நிரம்பி கொண்டிருக்கும். இந்த மூளை ஆகாதவைகளால், வேஸ்ட், ஒரு பிரயோஜனம் இல்லை, அவைகளால் நிரம்பி கொண்டிருக்கும். கடைசியில் உன் வேலை, உன் தொழிலை கூட நீ சரியாக செய்ய முடியாது. ஏன்னா அந்த வேலையை பற்றி சிந்தித்து செயல்படுறதுக்கு இந்த மூளை செயல்படாது. ஏன்னா அந்த மூளையில் ஜங்க் நிரம்பி கிடக்கு, ட்ராஷ் நிரம்பி கிடக்கு. ஆகாதவைகளெல்லாம் அந்த மூளையில் நிரம்பி கிடக்கும்போது படிப்பு ஓடாது, படித்தது மூளையில் நிற்காது, படிக்கிறது புரியாது, உன் தொழில் நுணுக்கம் உன்னை விட்டு போய்விடும், உன்னுடைய நல்ல அறிவுகள், நல்ல விவேகங்கள், நல்ல புத்தி கூர்மைகள் மாறிவிடும். அது மொத்த வாழ்க்கையை கீழே கொண்டு வந்துடும். நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய மேன்மைகளை சாதிக்க விடாதபடி அது உங்களை மொத்தமாக கீழே கொண்டு வந்துடும். நல்லா படிக்கிற திறன் இருக்கிற பிள்ளைகள் ஃபெயிலாகி போகிறார்கள். என்னென்னு கேட்டால் படிக்க நல்ல திறமை இருக்குது, ஆனால் இப்போ படித்தா ஒன்றும் உள்ளே நிற்கிறது இல்லைங்க, வேறு ஐட்டம் இருக்கிற, வேறு ஐட்டம், தேவையில்லாத ஐட்டம்ஸ் நிரம்பி இருக்கிறதுனால படிப்பு அது உள்ள தங்குறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வசனங்கள் உள்ள தங்குகிறது இல்லை, வசனம் மனப்பாடமாக வருகிறது இல்லை. ஏன் இந்த நிலைமைகள் வருகிறது? ஆகாதவைகள் மூளையிலே ஏறி கூடு கட்டி கொண்டே இருக்கிறது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ தேவ பிள்ளைகளே, இந்த செவிகளுக்கும் என்ன பாதுகாவல் வைக்கணும் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி பலர் வந்து நம்மோடு பேசுகிறார்கள். பலர் வந்து நம்மோடு பேசும் பொழுதும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருக்க முடியாது. அன்புக்குரியவர்கள் தான், மதிப்புக்குரியவர்கள் தான், ஆனாலும் ஆகாதவைகளை பேசிக்கொண்டே இருந்தாங்கன்னா எவ்வளோ நேரம் பொறுக்க முடியும்? அன்பா அதை கட் பண்ணிட வேண்டியதான். அல்லேலூயா. சண்டைக்கு போக வேண்டாம், அன்பான வார்த்தை உறுதியாக பேசி, ஐயா இது வேண்டாம், வேற பேசுவோம், ஏன் இவ்வளோ சொல்ல முடியாது நமக்கு, நம்ம ஏன் அதெல்லாம் கேட்டு கேட்டு நம்முடைய உள்ளத்தை நம்ம கெடுத்துட்டு இருக்கிறோம். சிலரை பற்றி கோல் சொல்லிக்கொண்டே இருப்பார். சும்மா இவர் வந்தாலே தெரியும், கொஞ்ச நேரம் அதை இதை பேசுவார்கள், பிறகுதான் அவங்க மெயின் அஜெண்டா என்னன்னா யாரையோ பற்றி நம்மளுக்குள்ள கோல் சொல்லி போட்டு விடுறது அவங்க வேலை. அப்போ இது தெரிஞ்சாச்சு நமக்கு, இவங்களை கண்டுபிடிச்சாச்சு, இவங்க சரியில்லை, அப்புறம் நம்ம ஆசையாக போய் நாலு பேரை பற்றி கோல் கேட்கலாமே, அதுதான் நம்ம தப்பு. நம்ம இப்போ அந்த வாசலை திறந்து கொடுக்குறோம் கோல் கேட்கறதுக்கு, அது நமக்கு கேடா முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாரையோ பற்றி உள்ள விமர்சனங்கள் கேட்க நம்ம ரொம்ப சந்தோஷம், ஆனால் உங்களை பற்றி ஒரு சின்ன விமர்சனம் வந்தால் பயங்கரமாயிருவீர்கள். இப்போ உனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குல்ல, அப்போ அடுத்தவனை பற்றி நீ பேசுறதுக்கு நீ கேட்கறதுக்கும் ஆசைப்படலாமா? என்ன, உங்களுக்கு ஒரு சின்ன வார்த்தை உங்களுக்கு எதிராக வந்துட்டாலே உங்களால் தாக்குப்பிடிக்க முடியலையே, அடுத்த ஆளை பற்றி கேட்கறது ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் மாற்றம் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகாத சம்பாஷணைகள், அதுக்கு இந்த காதை திறக்கக்கூடாது. அல்லேலூயா. எத்தனையோ பேர் காது கேட்கல, ஆண்டவர் கிருபையா நமக்கு காது கேட்க வச்சிருக்காரு. ஆமென். எத்தனை பேருக்கு காது கேட்டுட்டு இருந்ததே மங்கி போகுது, இப்போ சரியா கேட்கல அப்படிங்கிறாங்க, அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. கிருபையா கேட்க வச்சிருக்கிறார், அதுக்குன்னு ஆகாதவைகளை கேட்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அன்பானவர்களே. அது உள்ளே போச்சுன்னா அதனுடைய கிரியை அது செய்யும். இந்த வார்த்தை என்பது ஒரு விதையாக, அடுத்த ஆள் பேசுகிற வார்த்தைகள் நம்ம உள்ளத்துக்குள்ளே வந்து விதையாக விழுது, அது முளைக்கும். அப்போ இந்த களையான விதைகளுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா களையாக வளரும், நமக்கு அது கேடா முடியும். அதனால் கேட்கிறவைகளில் நாம் கவனமாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கம் நிறைய கேட்குறோம் இந்த நாட்களில், நல்லது. உலகத்தில் உள்ளதை கேட்கறத விட கர்த்தருடைய வார்த்தையின் பிரசங்கத்தை கேட்பது நல்லது. அதில் கூட இன்னைக்கு நிறைய துருபதேசங்கள் இருக்கிறது, வசனத்தில் உள்ள பரிசுத்தத்துக்கு எதிரான உபதேசங்கள், தேவனை விசுவாசிக்கிறதுக்கு எதிரான உபதேசங்கள். பரலோக ராஜ்யம், கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற நித்திய பாக்கியங்களை குறித்து ஒரு ஆசை வாஞ்சை அதை எடுத்து போடக்கூடியதாக, உலகத்தில் உள்ள காரியத்தில் தூண்டி தூண்டி விடக்கூடியதான பல உபதேசங்கள், இவைகளை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த உபதேசத்தை நான் அடிக்கடி கேட்கும்போது எனக்கு இருக்கிற விசுவாசம் போயிடுது, இருக்கிற விசுவாசம் போயிடுது. அப்போ அதற்கு விலகியிரு. அல்லேலூயா. உன் செவியை அதற்கு அடைத்துக்கொள்.
இந்த உபதேசத்தை நான் அடிக்கடி கேட்டாச்சுன்னா எனக்கு உலகத்தில் பெரியவனாகணும், உலகத்தில் அதை சம்பாதிக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், பயங்கர தூண்டுதலாக இருக்கு. அந்த உன்னதத்துக்குரிய காரியம் மங்கி மங்கி போகுது. அப்போ அந்த உபதேசத்துக்கும் செவியை என்ன செய்துகொள், அடக்கிக்கொள், அடைத்துக்கொள். அது மாதிரி சில உபதேசம் கேட்டா அது ஒன்றும் தப்பு இல்லை, இது ஒன்றும் தப்பு இல்லை, அந்த ரேஞ்சில் போகும், எல்லாம் கிருபை, ஆண்டவர் எல்லாம் மன்னிப்பார், நீ எதை வேணாம் செய்யலான்னு உள்ள மாதிரி. அது பாவத்துக்கு நேராக நடத்தும், ஒழுங்கினங்களுக்கு நேராக நடத்தும். அப்போ அதில் அது வந்து நம்ம கேட்க கேட்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி நம்மளை ரொம்ப ஈஸி கோயிங்காக மாற்றுதா, அது பாவத்தில் கொண்டு தள்ளப்போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு உன் செவியை என்ன செய்துக்கொள், அடைத்துக்கொள். ஹல்லேலூயா. ஸோ இப்படி நான் சில காரியங்களை சொன்னேன். தேவ மக்கள் இதை கவனியுங்கள், உங்கள் செவியை எதுக்கு அடைக்கணுமோ அடைச்சிருங்க. ஆமேன், அல்லேலூயா. சமீபத்தில் ஒருத்தர் வீட்டில் போயிருக்கும் போது அவர் மனைவி பெரிய குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆளை பற்றி அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் புருஷன், ஐய் சுமாரு பாஸ்டர்ட்ட அதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. அந்த அம்மா திரும்பிய ஆரம்பி திருமையவர் நிறுத்து சொல்லாத, ஆனால் ரொம்ப அன்பா அமைதியா தன் மனைவி இடத்துல ஆனால் சரியா சொன்னார், மூணு தடவை சொன்னார், அதுக்கப்புறம் தான் அவங்க நிறுத்தினார். அல்லேலூயா. ரொம்ப நல்ல மனுஷன், கத்தர் அவரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அவர் மூணு தடவை அன்பா அமைதியான ஸ்ட்ராங்கா சொன்னார், சொல்லாத நமக்கு எதுக்கு, நமக்கு எதுக்கு அதை சொல்றது அப்படின்னு. அவங்க திரும்ப இல்ல பாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கட்டும் அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப அவர் அதை அழகா சொன்னார். அதனால இந்த மாதிரி நம்ம காதை அதை கேட்க வேண்டாம், திரும்ப திரும்ப அதை பேச வேண்டாம். நல்ல ஒரு தீர்மானம். அல்லேலூயா. இன்னொருவரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், சிலருக்கு பிரயோஜனமா இருக்கும்னு தான் சொல்றேன். ஒருவரை அவர் கார்ல ஏத்திட்டு வரும் பொழுது அவர் வந்து தேவையில்லாத விமர்சனங்களையும் எல்லா குற்றச்சாட்டுகள் யாரை பற்றிலாம் பேசிட்டே இருந்தார். இவர் ரெண்டு தடவை சொல்லி பார்த்தார, நீங்கள் இதை பேசாதீங்க வேண்டான்னு சொல்லி கேட்கலையா. அப்போ அவருக்கு கோபம் வந்து அடுத்த ஸ்டாப்பில் வண்டி நிறுத்தி நீங்கள் இறங்குங்க, பஸ்ஸில் வாங்க. ஏய்யா ஏன் வண்டி, நான் கஷ்டப்பட்டு ஆண்டவர் எனக்கு இந்த வண்டியை வாங்க உதவி செய்திருக்கிறார், இந்த வண்டிக்குள்ளே குறை பேசக்கூடாது. அல்லேலூயா. நல்ல தீர்மானம் தானே. நம்ம வீடு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த வீடை கட்டி வச்சுருக்கோம், அந்த வீட்டில் ஆண்டோடைய ஆசீர்வாதம் இறங்கணும். அங்கே வந்து அந்த நடு வீட்டுக்குள்ளே உட்காந்து யாரையோ குற்றம் சொல்லி தேவையில்லாத பேச்சை பேசி கடைசியில் வரக்கூடிய ஆசீர்வாதத்தின் வாசலும் என்ன செய்யும், அடைக்கும். தேவ கோபம் வரும். எதுக்கு, என் வீட்டை கெடுக்காதீங்க. அல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி நல்ல தீர்மானங்கள் நமது வாழ்வில் இருக்க வேண்டும். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், உன் அரணை காத்துக்கொள். அல்லேலூயா. செவிக்குள்ள அரணை காத்துக்கொள், வாய்க்குள்ள அரணை காத்துக்கொள், கண்களுக்குள்ள அரணை என்ன செய்துகொள், காத்துக்கொள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக இந்த கைகளுக்கும் ஒரு பாதுகாவல் வைக்க வேண்டியிருக்கு, கைகளுக்கு. சங்கீதம் 24:3, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவது என்று சொல்லுவது ஆவிக்குரிய ஞானார்த்தத்தின்படி பரிசுத்த வாழ்வில் முன்னேறுவது. அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதம், கர்த்தருடைய சபை என்பது கர்த்தருடைய பர்வதம், கர்த்தருடைய காரியங்கள், அதில் யார் ஏறுவார்கள், பரிசுத்த வாழ்க்கையில் யார் முன் செல்வார்கள், கைகளில் சுத்தமுள்ளவன். ஆமேன். யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், எல்லாரும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருவாங்க ஆனால் நிறைய பேர் நிற்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ஆனால் யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான், கைகளில் சுத்தம் உள்ளவன். ஆமென். அல்லேலூயா. நிருபத்தில் சொல்லியிருக்கு, புருஷர்கள் தங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். ஆமேன். புருஷர்களே,
நீங்கெல்லாம் கை வைத்து ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கு, அதே வேளை இந்த கை எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு, பரிசுத்தமான கைகள். ஆமென், ஸ்தோத்திரம். ஸோ கைகள் ரொம்ப முக்கியம். கைகளை பற்றி வசனம் நிறைய இருக்குது, நான் அதை இன்னைக்கு எடுக்க போகலை, பொதுவாக சொல்கிறேன். நம்முடைய கையின் கிரியைகள் சுத்தமாக இருக்கணும். ஆமேன். இந்த கையினால் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்றை நான் செய்து விடக்கூடாது. இந்த கையினால் யாருக்கும் பாதிப்பான ஒரு காரியத்தை நான் செய்திடக்கூடாது என்கிற ஒரு உறுதி நம்ம உள்ளத்தில் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஏன்னா மனுஷன் எதை செய்தாலும் அதற்கு ஒரு அறுவடை உண்டு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், வார்த்தையும் சரி செய்கையும் சரி. இந்த செய்கை, இந்த கிரியைகள் எதை செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வரும். அல்லேலூயா. வள்ளுவர் சொன்னார், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தானே வரும். சரிதானா? நீ மதியத்துக்கு முன்னாடி ஒருவனுக்கு ஒரு தீமை செஞ்சேன்னா மதியத்துக்கு பிறகு அது உனக்கு நேராக திரும்பி வரும். அப்போ பாருங்கள், நிச்சயமாக நாம் வந்து ஒரு தீமை அடுத்தவங்களுக்கு செஞ்சோன்னா அது ஒரு விதையாகும். அந்த விதைக்க அறுவடை கட்டாயம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், அறுத்து தான் ஆகணும், விட மாட்டார். எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாருக்கும் ஒரு தீமை செய்திடவே கூடாது. ஏன்னா எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள். நம்முடைய சக மனிதர்களை மதிக்கணும், சக மனிதர்களை நேசிக்கணும். அவன் யாராக இருக்கட்டும் அவனுக்கு ஒரு தீமை செஞ்சிடவே கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மதத்தில் வேறையாக இருக்கட்டும், ஜாதியில் வேறையாக இருக்கட்டும், ஊரில் வேறையாக இருக்கட்டும், பாஷையில் வேற ஆளாக இருக்கட்டும், அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள். அல்லேலூயா. புரியுதா? அவனே செலவில் தேவனுக்கு விரோதமாக ஏதோ பண்ணிக்கிட்டு கிடக்கிறான், அது தேவன் பார்க்கட்டும். நம்ம அவனுக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய கைகளை சுத்தமாய் நாம் காத்துக்கொள்வோமாக. ஆமேன். கொடுக்கல் வாங்கல், இந்த கையில் நடக்கிற ஒரு விஷயம் கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்கல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் சுத்தமாக இருக்கும். நீங்கள் ஒன்று வாங்கினீங்கன்னா அதை கரெக்டாக கொடுங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. நமக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல ஒரு இதை படித்து தந்திருக்கிறாரு, உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்னை நோக்கி கூப்பிடு. ஆமேன் இல்லையா? நான் யெகோவா இறை தேவன், உன்னுடைய காரியங்களெல்லாம் என் பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஒரு ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்கடா தேவைப்படும் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே அறிந்து ஒரு ஆட்டுக்கடாவை முட்புதரில் சிக்கப்படும் பண்ணி வச்சிருக்கிறார். அவ்வளவு தூரம் கருதுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஸோ அவரை விசுவாசிப்போம். ஆண்டவரே பசிக்குது சாப்பாடு கொடுங்க, அவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் காசு கொடுங்க, அவர்கிட்ட கேட்போம். சின்னதும் பெரிதுமான எந்த காரியம், ஆண்டவரே அந்த காரியம் செய்யணும் இந்த காரியம் செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்போம். அப்போ கேட்கும் பொழுது நமக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த ஆள்கிட்ட வாங்கினா கரெக்டாக சொன்ன டேட்டில் கொடுக்கணும். ஆனால் அங்கே தான் பிரச்சனையே வருது. அந்த டேட்டில் கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் நிறைய வருது. இவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, கொடுக்க வேண்டாம் கொடுக்க மாட்டேன் அப்படி கிடையாது. அவங்களுக்கு அந்த டைம் வாய்ப்பு வராது. அப்போ அவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு கஷ்டம் ஆகுது, உறவு முறியுது, சிலது ரொம்ப மோசமாக போகுது அடுத்த சிச்சுவேஷன்ஸ். அதனால் தேவ பிள்ளைகளே நாம் காத்துக்கொள்ளணும், நம்முடைய கைகள் கொடுக்கல் வாங்கல்ல சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆள் தெரியாமல் நமக்கு 1000 ரூபாய் தர வேண்டிய இடத்துல ஒரு 500 ரூபாய் தாள் கூட இருந்துருச்சு. வீட்டில் வந்து பார்க்குறோம் அவர் 1000 தான் தரணும், இப்போ 1500 இருக்கே. ஆ, கர்த்தர் தந்தார், ஸ்தோத்திரம். செய்யலாமா? கர்த்தர் தந்தார், ஸ்தோத்திரம். இது இந்த சூத்திரத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? ஏமாத்துக்காரன் இல்லை நீ, கரெக்டாக திரும்ப கொடுக்கணும். அல்லேலூயா. அவர் சொல்லு, அப்படியா இல்லையே, நீங்கள் பார்த்தீங்களா நல்லா? ஆமாம் சார், நல்லா பார்த்தேன், நீங்கள் தெரியாமல் ஒரு 500 கூட வச்சுட்டீங்க, கொடுத்துடணும். அல்லேலூயா. எந்த விஷயம் ஆனாலும் அப்படி தான். அடுத்த வீட்டு பொருள் நமக்கு வரக்கூடாது, நமக்கெல்லாம் ஒரு பெரிய பிரதிஷ்டை இருக்கணும். அடுத்தவங்க பொருள் 1 பைசா கூட நம்மக்கிட்ட நிற்கக்கூடாது. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, நான் அடிக்கடி சொல்கிறது தான், திரும்பையும் சொல்லணும். அடுத்தவங்க பொருள் 1 பைசா கூட நம்ம கையில் என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. எனக்குள்ளது வேணா கொஞ்சம் அவங்க கையில் நின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்முடையது அடுத்த ஆள் கையில் நிற்கிறது நமக்கு தேவனுடைய பார்வையில் ஆசீர்வாதமாக தான் முடியும்.
அல்லேலூயா. ஆனால் அடுத்த ஆளுடைய விஷயம், ஒரு சின்ன காரியம் நம்மகிட்ட இருந்தாலும் அது நமக்கு தேவ ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடை தான். கொடுத்துருவோம், கொடுத்துருவோம். அதை சிலரெல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப அதெல்லாம் ரொம்ப தவறான காரியங்கள், பொய்யை சொல்லிடுறாங்க, துணிகரமாக பேசிடுறாங்க. சில சொல்லுவார்கள், வாங்க முடிஞ்சுனா வாங்கிக்கன்றாங்க. இதெல்லாம் ஒரு விசுவாசி வாயிலிருந்து வரலாமா? இப்படியெல்லாம் பரலோகத்துக்கு நம்ம போக முடியுமா? ரொம்ப தேவனுக்கு நம்ம பயப்படணும். ஒரு உலக பொருள் என்கிற விஷயத்தில் நாம் உண்மையாக இராவிட்டால் எப்படி உன்னதத்துக்கு கர்த்தர் அழைத்து செல்லுவார்? அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த ஆளுடையதை எடுக்காதீங்க. இன்னும் சொல்ல போனால், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், ஒரு பொது இதில் அரசாங்கத்தில் ஏதோ வேலை பார்க்குறோம், அந்த சொத்துக்கும் நாம் உண்மையாக இருக்கணும். நமக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கு தான் அந்த வேலை தந்திருக்காங்க. அந்த சம்பளத்தையும் நம்ம வாங்கிட்டு பிறகு அந்த ஆஃபீஸில் உள்ள மற்ற காரியங்களையும் நமக்கு சொந்தத்துக்கு எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? தப்பு இல்லை, செய்யவே கூடாது. ஒரு பேப்பரில் கூட உண்மையாக இருக்கணும். அந்த பேப்பர் ஆஃபீஸில் வாங்கி வச்சுருக்கிறத ஆஃபீஸில் எழுதுறதுக்கு, வீட்டில் வந்து உங்களுக்கு மசாலா கணக்கு எழுதுறதுக்கு கிடையாது. புரியுதா? ஒரு பேப்பரில் கூட நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். ஒரு ஒரு ஊழியர், இப்போ அவர் இறந்துட்டார், அவர் விசுவாசியாக இருந்த காலத்தில் நிறைய ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் போயிடுவாராம், போயிட்டு போயிட்டு வருவாராம். அப்புறம் அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பிள்ளையாக மாறின பிறகு ஒரு நாள் கத்தர் உணர்த்தினாராம். அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு கொஞ்சம் பிளான் பண்ணி எத்தனை நாள் நான் போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி நிறைய டிக்கெட்டை எடுத்து யாத்திரை பண்ணாமல் சும்மா டிக்கெட் எடுத்து வேஸ்ட் பண்ணியிருக்கார். அவருக்கு அதில் ஒரு திருப்தி, சரி நான் அரசாங்கத்தை ஏமாத்தினேன், இப்போ அரசாங்கத்துக்கு வந்து காசை என்ன பண்ணிட்டேன், செலுத்திட்டேன்னு சொல்லி. சிலர் அதை ஒரு மாதிரி முட்டாள்தனமாக பேசுவார்கள். சரி, அவருடைய உள்ளத்தில் ஒரு உணர்வு வந்துச்சு, அவர் இதை செய்தார், ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. டிஎல் மூடி அவர் வந்து அவருடைய ஊழிய காலத்தில் இங்கிலாந்து அமெரிக்கா ரெண்டு நாடுகளிலும் வல்லமையாக ஊழியம் செய்தாராம். அவருடைய பிரசங்கங்களில் வந்து அதிகமாக மனம் திரும்புதல், மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுத்தல் இதான் அதிகமாக இருக்குமா. அப்போ பாவங்களை குறித்து கட்டாயமாக கண்டித்து பேசுவாராம். அப்போ இந்த பாவத்தை விட்டு எப்படி மனம் திரும்பணும், மனம் திரும்பின பிறகு எப்படி செய்யணும், அப்போ அதில் அவர் பேசுவார். நீ மன்னிப்பு கேட்கணும், நீ வந்து திரும்ப செலுத்த வேண்டியது திரும்ப செலுத்தணும். இப்படி மூடி ஒரு பெரிய குருசைட் நடத்திட்டு போனார்னா அந்த ஆஃபீஸுக்கு, அந்த அதில் உள்ள பஞ்சாயத்தோ சம் கவுண்டி அந்த ஆஃபீஸுக்கு வந்து நிறைய பணங்கள் வருமா. அப்போ இப்படி வந்து வந்து கடைசியில் அந்த பணத்தை வந்து எங்கே வைக்கிறது? அப்போ அதுக்குனே ஒரு தனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க, சேரிட்டி பாவப்பட்ட மக்களுக்கு செய்யலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணாங்களா. ஏன்னா மூடியுடைய பிரசங்கத்தினாலே உணர்த்தப்பட்ட மக்கள் அரசாங்கத்தை நான் ஏமாத்திட்டேன், இப்போ அரசாங்கத்துக்கு அந்த காசை கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாங்களாம். அதே மாதிரி இந்த இது நிலக்கரி, அந்த நாட்களில் நிலக்கரியை திருடிட்டு போகிறது, அது ட்ரெயினுக்குள்ளது ரயில்வேஸ்லேருந்து இவங்க சும்மா திருடிட்டு போய் தங்களுடைய வீட்டில் அடுப்பறிக்கிறதுக்கு அது பயந்து அப்புறம் இருந்ததெல்லாம் கொண்டு போட்டுருவார்களாம். இப்படிப்பட்ட மனம் திரும்புதல்கள். அல்லேலூயா. கைகளில் சுத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம கைகளை எப்பொழுதும் சுத்தமாக வச்சுருக்கணும். நம்முடைய அது மாதிரி யாரையும் அடிக்கிறது, துன்புறுத்துறது, இந்த கை அதை செய்யவே கூடாது. அல்லேலூயா. என்ன கோபம் வந்தாலும் சும்மா தாறுமாறாலும் அடிக்கக்கூடாது. பிள்ளைகளை அடிக்கிறதுக்கும் ஒரு ஒழுங்கு இருக்குது, ஒழுங்கு மீறி அடிக்கக்கூடாது. புருஷன் மனைவிக்குள்ளே கை நீட்டி அடிக்கவே கூடாது, அந்த வேலை இருக்கவே கூடாது. புருஷன் மனைவி என்னதான் கோபம் வந்தாலும், என்னதான் சூழ்நிலை வந்தாலும் இந்த கை நீட்டுறது நமக்கு அது ஆகாது. அல்லேலூயா. அடுத்த சகோதரன் யாரா இருக்கட்டும், கையை நீளாமல் இருக்கட்டும், அந்த கையை சிலுவையில் அரைஞ்சிருங்க. அல்லேலூயா. கிறிஸ்து எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டார், நான் கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் பவுல் சொல்லுவார். அதே மாதிரி இந்த கை சிலுவையில் அறையப்படட்டும். ஆமேன். ஒரு முறை ஒரு ட்ரெயினில் ஒருத்தர் போயிட்டு இருந்தாராம். அப்பொழுது அங்கே ரெண்டு மூணு பேர் சீட்டு விளையாட ஆரம்பித்தாங்களாம். அப்போ அவங்களுக்கு அந்த கேமில் வந்து ஒரு ஆள் குறையும். அப்போ இவர்கள் அந்த கவுண்டரில் இவர் இருந்ததுனால ஒரு கை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இவர் கையை காட்டிச்சோன்னா இந்த கை அதுக்கு வராது, சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த கை சூதாட்டத்துக்கு வராது ஐயா, இது சிலுவையில் அறையப்பட்ட கை. அல்லேலூயா. இது மாதிரி நல்ல பிரதிஷ்டைகள் இருக்கணும், அப்போ உங்கள் கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பரிசுத்த கைகளாய் வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு ஆளை ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் இறங்கும்.
நீங்க உங்க பிள்ளையின் மேல தலையில கை வச்சு ஆசீர்வாதமா இருன்னு சொல்லுங்க, அந்த பிள்ளைக்கு மேல ஆசீர்வாதம் இறங்கும். அல்லேலூயா. நம்முடைய கை எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். இந்த கைக்கு காவல் வையுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததாக கால்களுக்கு பாதுகாவல், ஸ்தோத்திரம். இப்படியே வரிசையா சொல்லிட்டு போவாரோன்னு சிலர் நினைக்கிறீங்க, இன்னும் ரெண்டு தான். கால்களுக்கு பாதுகாவல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 4:26-27, உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, வலது புறமாவது இடது புறமாவது சாயாது, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. அல்லேலூயா. உன் காலை எப்படி பாதுகாக்கணும்? தீமையில போய் காலு நின்றக்கூடாது, தீமை செய்யறதுக்காக போய் நின்றக்கூடாது, தீமையான இடத்துல போய் நின்றக்கூடாது. காலை தீமைக்கு விலக்கி காத்துக்கொள். வலது புறம் இடது புறம் சாஞ்சிடக்கூடாது. தேவ வழியில் நடக்கும் பொழுது, நேர்மையின் வழியில் நடக்கும் பொழுது, உண்மை சத்தியத்தின் வழியில் நடக்கும் பொழுது, கால் வலது பக்கம் இடது பக்கம் என்ன செய்திடக்கூடாது, போயிடக்கூடாது. இப்படி உன் காலை நீ என்ன செய்து கொள், காத்துக்கொள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கால்கள் எப்படி இருக்கிறது? கால்கள் சினிமா கொட்டையில் போய் நிற்குதா? கால்கள் வேசியின் வீட்டில் போய் நிற்குதா? கால்கள் பாவம் செய்கிற இடத்துல போய் நிற்கிறதா? எச்சரிப்படையுங்கள். அந்த கால் போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. கால்கள் துன்மார்க்கருடைய கூட்டத்தில் போய் நிற்கிறதா? நீ அங்கே நிற்கும்படி அழைக்கப்பட்டவன் அல்ல. உன் கால்கள் பாவியினுடைய வழியில் போய் நிற்கிறதா? அது பாவியுடைய வழி, நீ அந்த வழியில் உன் கால் நிற்கக்கூடாது. அதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. நீ உன் கால் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறதா? வேண்டாம், அது நமக்கு இடம் அல்ல. தயவு செய்து கால்களை விலக்க வேண்டிய இடத்துக்கு விலக்கி விடுங்கள். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு போனால் எனக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு ஒரு 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 தடுமாற்றம் வருது, இல்லை ஒரு பாவத்துக்கான ஒரு தூண்டுதல் வருது, அப்போ அந்த இடத்த விட்டுருங்க, அந்த இடத்த விட்டுருங்க. அல்லேலூயா. அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்னால் எனக்கு பிரச்சனை இருக்குது, விடு, அடுத்த பஸ் ஸ்டாப்பில் போய் நில், கொஞ்சம் நடந்தாலும் பரவாயில்ல. உன் காலை காத்துக்கொள், உன் வாழ்க்கையும் காத்துக்கொள். அல்லேலூயா. வேற எங்கே பிரச்சனை? அந்த பக்கமாக போனால் பிரச்சனை வருது, வேண்டாம் ஐயா, இன்னொரு தெரு சுற்றி நடந்து போவோம், கொஞ்சம் நடந்தால் பிரச்சனை கிடையாது, ஆனால் தீமைக்கு விலகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தீமைக்கு விலகுங்கள். தீமையாய் தோன்றுகிறவைகளையும் விட்டு என்ன செய்யுங்கள், விலகுங்கள்னு பைபிள் சொல்லுது. சில தீமைக்கு இலக்கணம் படிப்பிச்சுட்டு இருப்பார்கள், அது தீமையா இது தீமையா. உனக்கு தீமைன்னு லேசாக ஸ்ட்ரைக் ஆயிட்டுனாலே அதுக்கு விலகு. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு. அல்லேலூயா. ஏன்னா நாம் ஓடுகிற ஓட்டம் பரிசுத்த ஓட்டம், நாம் ஓடுகிற ஓட்டம் இயேசுவோடு சேர்க்கப்படும்படி ஓடுகிற ஓட்டம், நாம் ஓடுகிற ஓட்டம் நித்திய வாசஸ்தலமாகிய பரம எருசலேமில் குடியேறும்படி ஓடுகிற ஓட்டம். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாட்கள் தான், ஆனால் நித்தியமோ முடிவில்லாத கால வாழ்க்கை. முடிவில்லாத கால வாழ்க்கைக்காக இந்த இம்மையின் காலத்தில் எதை வேணாலும் இழக்க ஆயத்தம், தியாகம் பண்ண ஆயத்தம். ஆனால் இந்த இந்த உலக வாழ்க்கையில் இதை விட மாட்டேன் அதை விட மாட்டேன்னு சொல்லி அதுக்காக அதை இழந்துட்டோம்னா அதை போல நிர்பந்தம் வேற ஒன்றும் இல்லை. ஆகவே தேவ மக்களே, கால்களை காத்துக்கொள்ளும். கடைசியாய் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இருதயத்துக்கு பாதுகாவல், இருதயத்துக்கு பாதுகாவல். நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இருதயம், சிந்தை, இதை காத்துக்கொள்ளுங்க. எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்கிறார். ஏன்னா ஒரு நடை, ஒரு பார்வை, ஒரு கிரியை எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? சிந்தனையிலிருந்து, இருதயத்திலிருந்து, இல்லையா? இந்த இருதயம்னு இங்கே சொல்லும் பொழுது அது என்ன இருதயம்? அது அந்த ஆன்மீக இருதயம்னு சொல்லலாம், நம்முடைய சிந்தனையெல்லாம் இருக்கக்கூடியது. ஸோ அந்த விஷயத்தில் நீ எல்லா காவலோடு அதை காத்துக்க. அது கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போச்சு. சிந்தனை கெட்டால் பார்வை கெட்டுப்போம், சிந்தனை கெட்டால் கையின் கிரியை கெட்டுப்போம், காலின் நடை கெட்டுப்போம், வாய்ப்பேச்சு எல்லாமே கெட்டதாக மாறிடும். இயேசு அதுக்கு சொன்னார், மத்தேயு 15:19,
எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அல்லேலூயா. இயேசு சொன்னது, உன் இருதயத்தில் கொலைபாதகம் இருக்கா, அதுதான் ஒரு நாள் கொலைபாதகமாக வெளியே வரும். உன் இருதயத்தில் களவு இருக்கா, அதுதான் கடைசியில் ஒரு நாள் செயலாக மாறும். சிந்தையில் கற்பந்தரித்து செயலாய் வெளிப்படுகிறது. ஆகவே சிந்தை சுத்தமாக இருந்தால் செயலும் சுத்தமாக இருக்கும். ஆமென். பானையில் உள்ளது தான் அகப்பையில் வரும் சொல்லுவாங்க. ஆமாம், நமக்கு உள்ளே இருக்கிறது தான் வெளியே வரும். ஸோ உள்ளேயே சுத்தமாக காத்து கொண்டால் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே அன்பர்களே, திடீர் பார்வை, திடீர்னு கேட்கறது, திடீர்னு இது மாதிரி விஷயங்களில் சரிச்சமே சிந்தனையில் கெட்டவைகள் வரும். இந்த கெட்டவைகள் சிந்தனையில் வரும்பொழுது அதை அப்படியே விட்டுறணும். அது நம்முடைய சிந்தையில் தங்குவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. உன் தலைக்கு மேல் எத்தனையோ பறவைகள் பறந்து போகிறது, போகட்டும், அதை போய் துரத்த முடியாது. ஆனால் அதில் ஒரு பறவை ஒரு தலையின் மேல் வந்து உட்கார்ந்து கூடு கட்ட ஆரம்பிச்சதுன்னா அதை நீ தடுத்து விடு, அதை உன்னால் தடுக்க முடியும். அல்லேலூயா. இதான் பிரின்சிபிள். சிந்தனை நிறைய அப்படி ஃப்ளாஷ் தாட்ஸ் போயிட்டே இருக்கும், அது கண்டுக்காது, அது போயிட்டே இருக்கட்டும். ஆனால் எந்த சிந்தனை கூடு கட்டுது, திரும்ப திரும்ப வருது, எந்த சிந்தனை உன்னுடைய சிந்தனையிலே இருதயத்தில் கூடு கட்ட ஆரம்பிக்குதோ அதை கவனிச்சுக்கொள். நல்ல சிந்தனைன்னா கூடு கட்டட்டும், கெட்ட சிந்தனைன்னா அதை உடனே குலைத்து விடு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்வுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். வாலிபர்களே, பெரியவர்களே, எல்லாரும் உங்கள் சிந்தனையை கர்த்தரோடு இணைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக சிந்தனை வாழ்க்கையில் வெற்றி வரும். ஆமென். சிந்தனையிலே நாம் தனிமையாக சிந்திச்சுட்டே இருக்கும்போது எதையும் சிந்திப்போம். ஆனால் நம்ம சிந்திக்கிறதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரோடு இணைத்து கொண்டோம் என்றால், ஆண்டவர் இயேசுவோடு சேர்த்து சிந்திக்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக சிந்தனையில் தவறு வராமல் அவர் உணர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சிந்தனை அடிக்கடி வருது, தீய சிந்தனை, பாவ சிந்தனை, இச்சையின் சிந்தனை, பழிவாங்கும் சிந்தனை, பொல்லாத சிந்தனை. இது வருதுன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அதை ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, ஒளிச்சு வைக்காதீங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எந்த ஒரு கெட்ட சிந்தனை, ஆகாத சிந்தனை, கொடூரமான சிந்தனை, இச்சையானது எந்த விஷயத்தில் இருக்கட்டும், கெட்டது அது வருது, அடிக்கடி வருதுன்னா உடனே அதை கத்தர்கிட்ட சொல்லணும், அந்த ஏரியாவை ஆண்டவுட்டை எக்ஸ்போஸ் பண்ணணும். பண்ணி ஆண்டவுட்டை ஜோமணும், இதுலேருந்து விடுவீங்கப்பா, விடுவீங்கப்பா. அப்படி நீங்கள் ஜோமணும் பொழுது ஆண்டவர் சில ஏதுக்களை உங்களுக்கு தருவார், அதை பிடிச்சிக்கிடணும். இந்த மாதிரி ஜோம் பண்ணும்போது சில வேளை ஒரு வசனத்தை தருவார், அது ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை கேட்ச் பண்ணிக்கிடுங்க. திரும்ப அந்த சிந்தனை வரும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுங்க, அப்போ அந்த வார்த்தையினால் அந்த சிந்தனை அடிக்கலாம், துரத்தலாம். அல்லேலூயா. தேவ வசனம் ஜீவ வார்த்தை, ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது சாத்தான் ஓடி போவான். அல்லேலூயா. இந்த பொல்லாத சிந்தனை ஓடி போகும். ஆமா, சில வேளை பாருங்க அந்த மாதிரி சில சிந்தனை வந்து போராடும் பொழுது தாக்கு பிடிக்கவே முடியாது சிலர். அந்த மாதிரி வரும்பொழுது உடனே ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடணும். அல்லேலூயா. ஒரு குழியில் ஒரு ஆடு விழுந்துட்டு மே மேனு சத்தம் போடுதில்ல, உடனே மேய்ப்பன் வந்து என்ன பண்ணுவான், தூக்கிடுவான். இதே மாதிரி தான் இந்த மாதிரி சில சிந்தனை வந்து அப்படியே ஆட்கொண்டு தள்ள பார்க்குது, நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. மனசில் ஆழத்திலிருந்து ஏசப்பா ஏசப்பான்னு கத்தும் பொழுதே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எப்படி ஆயிலும் இந்த பொல்லாத சிந்தனை எதிர்த்து நம்ம போராடணும். நீ எதிர்த்து நில், அப்பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக ஜெயத்தை தருவார். ஆமென். நீ எதிர்த்து நிற்காம இடம் கொடுத்துட்டு இருந்தீன்னா, இடம் கொடுத்துட்டு இருந்தீன்னா இயேசுவும் உன்னை காப்பாற்ற மாட்டார். நீயே இடம் கொடுக்கிறாயே, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொன்னார். எதிர்த்து நில், அவன் உங்களை உன்னை விட்டு ஓடி போவான்னு சொன்னார். எதிர்த்து நிக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. வாலிபனே, பெரியவர்களே,
சிந்தனையில் வருகிற ஆகாத போராட்டங்கள் அதை எதிர்த்து நில். அல்லேலூயா. வசனத்தை வைத்து எதிர்த்து நில். ஒண்ணு முடியலன்னா அப்பா அப்பான்னு கூப்பிடு. நீ வாய் திறந்து கத்தாண்டாம், உள்ளத்துல கத்துனா போதும், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நிச்சயமாய் உள்ளத்தை காத்துக்கொள்வோம். சோனா, ஏழு காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். மொத்தமா நம்மை காத்துக்கொள்ளணும் அறை வீட்டுக்குள்ள. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்களுக்கு, வாய்களுக்கு பாதுகாவல், நம்முடைய கண்களுக்கு பாதுகாவல், நம்முடைய செவிகளுக்கு பாதுகாவல், கைகளுக்கு பாதுகாவல், நம்முடைய கால்களுக்கு பாதுகாவல், நம்முடைய இருதயத்துக்கு பாதுகாவல். ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும், எனக்கு அரணை நான் பலப்படுத்துகிறேன், என்னுடைய சரீரத்தின் வாசல்கள், ஜன்னல்கள், இவைகளில் அரணை பலப்படுத்துகிறேன். சிதறடிக்கிறவன் எனக்கு முன்பாக வருகிறான், அவனுக்கு இடம் இல்லை. இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்ன அவனுடையது எதுவும் என்னிடத்தில் இல்லை இல்லை. அது மாதிரி இன்றைக்கு ஒரு பாதுகாவல். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஏதாவது குறைகள் அறிக்கை பண்ண வேண்டியதுதான், முதல்ல அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, என்கிட்ட இந்த தப்பு இருக்கு, இன்னைக்கு உணர்த்தப்பட்டேன், மன்னிச்சிருங்க, இனி அதை செய்ய மாட்டேன், எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு உண்மையா ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஹல்லேலூயா. பேசுங்க, கர்த்தரிடத்தில் பேசுங்கள். ஹல்லேலூயா. க்ளோரி ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். என் இயேசு என் இதய வீட்டில் தங்கியிரும். ஆண்டவரே, நீர் என் இதய வீட்டில் தங்கியிருந்தால் எனக்கு முழு பாதுகாவல், முழு பாதுகாவல். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய்கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய்கொள்ளும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய்கொள்ளும் இயேசு நாயகா. மாம்ச கீரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம். எல்லாரும் ஜபமாக பாடுவோம். நாயகா, திரும்ப வீழாது பாரோ இயேசு நாயகா, கிருபை ஈழாது காரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, திரும்ப வீழாது காரோ இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா,
இயேசு நாயகா உணர்ந்து உள்ளம் திறந்து பாடுவோம். நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. கரங்களை தட்டி பரிசுத்தாய் பெற்றவர்கள் ஆவியில் நிரம்பி எனக்குள் ஒரு சுத்திகரிப்பை செய்யும் ஆவியானவரே, என் அரணை பாதுகாக்க எனக்கு விசேஷித்த கிருபைகளை தாரும், என் சிந்தனையை பலப்படுத்தும், எதிர்த்து போராடி ஜெயம் எடுப்பதற்காய் என் ஆவியில் ஒரு வைராக்கியத்தை தாரும். ஹலலூயா 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 ஹலலூயா. ஆமீன். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளங்களுக்குள் ஒரு ஊழியம் செய்து, எங்கள் உள்ளங்களுக்குள் ஊழியம் செய்து எங்களை சுத்திகரியும். எங்களுடைய ஒவ்வொரு ஆமீன் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளின் அரணையும் காத்துக்கொள்ள எங்களுக்கு விசேஷித்த கிருபை ஊற்றும். நீங்க காவல் வைங்க, நீங்க காத்து கொள்ளுங்க, நீங்க காத்து கொள்ளுங்க. சிதறடிக்கிறவனுக்கு எங்களிடத்துல எந்த இடமும் கிடையாது. அவன் எங்களை தொட முடியாது, அவன் எங்களை நெருங்க முடியாது. அந்தபடி பாதுகாவலை எங்களுக்கு நீர் தந்து விடுவீராக, தந்து விடுவீராக, தந்து விடுவீராக. ஒருவரையும் சத்துரு தொடாதபடி உமது இரத்த கோட்டைக்குள் மறைத்து காத்துக்கொள்வீராக. அபிஷேகமாகிய வேலிக்குள் மறைத்து காத்துக்கொள்வீராக. அந்த அக்னி மதிலுக்குள் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. கைகளுக்கு கால்களுக்கு உதடுகளுக்கு கண்களுக்கு எங்கள் செவிகளுக்கு எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளுக்கு எங்கள் முழு ஆத்மாவுக்கும் கர்த்தர் பாதுகாவல் தாரோம். முழு சரீரத்துக்கும் பாதுகாவல் தாரோம். ஓ க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ஆமேன். ஒரு விசை கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். Praise God, praise God, praise God, praise God, praise God. Hallelujah, hallelujah. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். சிதறடிக்கிறவன் எப்படி நுழையலாம், எங்க சிதறடிக்கலாம் என்று சொல்லி சுற்றி வரும்பொழுது எங்களுக்குள் நுழைவதற்கு அவனுடைய கிரியைகளை செய்வதற்கு இடமே இல்லாதபடி எங்கள் அரணை காத்துக்கொள்ள எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருப செய்யப்பா. நாங்கள் ஏழு விதமான காரியங்களை குறித்து தியானித்தோம். எல்லாவற்றிலும் முழுமையாய் எங்களுக்கு கர்த்தர் பாதுகாவல் தந்து நடத்துங்க. ஒரு சின்ன பிள்ளை முதல் ஒரு முதியோர் வரைக்கும் எல்லாருக்கும் பூரண பாதுகாவல் தந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாட்களையும் ஆசீர்வாதமாக்கி தாரும், பாதுகாவலாக்கி தாரும். கிறிஸ்துவுக்குள் பலன் கொண்டு எழும்புகிற நாட்களாக ஆசீர்வதித்து தாரும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமேன்.